எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு டோக்கியோ ஜீஸ் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் ஜப்பானுக்கு மொத முத வர்றவங்க என்னென்ன திங்ஸ் வந்து பேக் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஏர்லைன்ஸ் பொறுத்து வந்து நம்ம எவ்வளோ வெயிட் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து மாறுபடும் இப்போ ஜப்பான் ஏர்லைன்ஸ் அதுக்கப்புறம் ஏர் இண்டியா பார்த்தேன்னு சொன்னோன்னா நமக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் கேஜி வந்து அலோவ் பண்ணுவாங்க கேபின் பேகேஜ் வந்து செவன் கேஜி இதே இது வேறு ஏர்லைன்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் டுவெண்ட்டி டு தேர்ட்டி கேஜி தான் நமக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ப்ளஸ் செவன் கேஜி அஷ்யூஷுவல் கேபின் பேகேஜ் ஸோ நம்ம வந்துட்டு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வந்துட்டு என்னென்ன வந்து பேக் பண்ணணும் இங்கே டோக்கியோவில் எது எது வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் பற்றி பார்க்கலாம் இங்கே ஜப்பானில் வந்துட்டு கே ப்ரெஷர் குக்கர் வந்து கிடைக்கிறதில்ல நம்ம இந்தியன் ஸ்டோரில் வந்து சில ப்ராண்ட்ஸ் வந்து கிடைக்கிது பட் நம்மளோட நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஸ்டேஜ் ஹாக்கின்ஸ் இந்த மாதிரியான ப்ராண்டு வந்து கிடைக்கிறதில்ல பட் காஸ்ட்லியாக இருக்குது நீங்கள் வரும்போது மறக்காமல் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வந்து கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடய கேஸ்கட் அதுக்கப்புறம் வந்து விசில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்து கொண்டு வந்துருங்க ஏன்னு சொன்னோன்னா போச்சுன்னு சொன்னோன்னா இங்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்காது பிறகு அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் பார்த்தேன்னு சொன்னோன்னா ஜப்பானில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறையவே கிடைக்கிது ஸோ அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து காஸ்ட்லி அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் வரும்போது இனிஷியல் டேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக சில பேண்ட்ஸ் சில இது வந்துட்டு நீங்கள் வந்து கொண்டு வாங்க அதுக்கப்புறம் ஸ்பூன் ஃபோர்க் அதுக்கப்புறம் சர்விங் பவுல்ஸ் பிளேட்ஸ் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் அண்ட் தைஸோடு கூட கிடைக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம் வெஜிடபிள் பீலர்ஸ் வந்து இங்கே ஹண்ட்ரட் அண்ட் தைஸோடு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நான் வந்து தேர்ட்டின் இயர்ஸாக வந்து ஒரு பீலர் தான் வந்து யூஸ் இருக்கேன் அது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை தவா இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுங்க இட்லி குக்கரும் கூட அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டுற அந்த பழகை அதுக்கப்புறம் அந்த ரோலிங் பின் வந்துட்டு இங்கே இண்டியன் ஸ்டோரில் கிடைக்குதுன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது ஸ்பேஸர் இருந்தால் நீங்கள் கொண்டு வாங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா வெஜிடபிள் கட்டிங் போர்டில் இங்கே தைசோவில் வைக்கிற ஒரு ரோலிங் பென் இவங்க வந்து அது நூடுல்ஸ்க்கு வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ நான் அந்த பென் வாங்கி தான் வந்து நான் இவ்வளோ நாளாக பண்ணிட்ருக்கேன் எனக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை ஸோ நீங்கள் கூட வந்து அது ஒரு ஆப்ஷனாக வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து முறுக்கு அல்லது இடியாப்பம் பண்ணுறவங்களாக இருந்துன்னு சொன்னேன்னா மறக்காமல் வந்து அந்த உரல் வந்து கொண்டு வந்துருங்க ஜப்பானில் வந்து இந்தியன் ஸ்டோரில் அது கிடைக்கிறதில்ல ஸோ இப்போ வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் பற்றி ஓரளவாக நான் வந்து கவர் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து நம்ம ஈட்டபிள்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ரைஸ் அண்ட் தால் வந்துட்டு நம்ம முதல்ல இங்கே வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துடுங்க பட் டூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஒன் இயருக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் கேஜி ரைஸ் வந்து அலோவ் பண்ணாங்க ஸோ பட் இப்போ வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் முன்னாடி வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ரைஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொன்னால் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அதை வந்து அப்படியே டஸ்பின்னில் தூக்கி போட்டாங்க ஸோ இப்போ ஒலிம்பிக் நடக்க போகிறதுனால லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து ரூல்ஸ் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அடிக்கடி வந்து ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால நீங்கள் வந்து ரைஸ் தால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டம்ஸ் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் பிறகு அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் பிளான் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் அனிமல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து கொண்டு வராதீங்க இது வந்து கஸ்டம்ஸில் வந்து அலோ பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு ஜோக்குக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க மேங்கோ வந்து கொண்டு வந்திருந்தாங்க பட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அதை வந்து வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்களாம் ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா கமிசாமா ஓ கோரியோ அப்படின்னு சொன்னோன்னா கடவுள் வந்துட்டு ரொம்ப கோவப்படுவார் அதனால் வந்து இதை கீழே போடாதீங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொன்னாங்களாம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து சிரிச்சிட்டே வந்து அவங்களுக்கு வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களாம் இது வந்து ரொம்ப பழைய ஸ்டோரி ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா கஸ்டம்ஸில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் கண்டிப்பாக வந்து கொண்டு வர்றதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து மசாலா தூள் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் அதுக்கப்புறம் குழம்புக்கு போடுற அந்த மசாலா தூள் சிக்கன் மசாலா ஃபிஷ் மசாலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து முடிஞ்ச அளவு வீட்டுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அரைச்சி கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் வந்து சில பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க அதாவது சக்தி அண்ட் ஆச்சி பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இருந்து கொண்டு வந்துடுங்க இங்கே அந்த பிராண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது இங்கே கிடைக்கிற பிராண்ட்ஸ் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இல்லை பிறகு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பார்த்தோன்னு சொன்னோன்னா நம்மளோட மிளகு சீரகம் இந்த மாதிரி எல்லாம் இங்கேயே இங்கே கிடைக்குது இங்க வந்து கூட நீங்க அதை வந்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் தான் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அடுத்து வந்து நம்ம மெடிசன்ஸ் பத்தி பார்க்கலாம் இப்போ நீங்க முத முத வரும்போது வந்து ஹெட் டேக் அண்டு ஃபீவர் மெடிசன் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா பேராசெட்டமால் இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துருங்க பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அதாவது ஏதாவது ஒரு மெடிசன் வந்து நீங்க கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதோட பிரிஸ்கிரிப்ஷன் பிளஸ் நீங்க எதுக்காக அந்த மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது பிறகு அதுக்கப்புறம் நீங்க நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களை வந்து கூப்பிட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்களோட வேக்சின் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட் மறக்காமல் வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க பிறகு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபீவர் அண்ட் கோல்டு மெடிசன் வந்து மறக்காமல் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துருங்க ஏன்னு சொன்னேன்னா இனிஷியலாக வந்த உடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அதுக்கப்புறம் தூரமாக நிறைய தூரம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபீவர் மெடிசன் இதெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் கொண்டு வந்துருங்க பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான ஒன்று என்னடானா நீங்கள் வந்து விக்ஸ் அண்ட் அமிர்தாஞ்சன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் அதையும் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா ஜப்பானில் அது வந்து கிடைக்கிறது இல்லை அடுத்த முக்கியமான ஒன்று நீங்கள் வந்து சித்தா மாதிரியான ட்ரக்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறவங்களாக இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து என்எஃப் சப்ளைஸ் வித் ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் டாக்டரோட சர்டிஃபிகேட்டோடு வந்து நீங்கள் கொண்டு வந்துருங்க அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தோம்னா சார்ஜர் பின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸோ மறக்காம வந்து இன்டர்நேஷனல் அடாப்டர் வந்து மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஜப்பானில் வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு ஒன் டென் வோல்டேஜ் பட் நம்ம ஊரில் வந்து டூ ஃபார்ட்டி வோல்டேஜ் ஸோ நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கொண்டு வரும்போது வந்துட்டு ஒன் டென் வோல்டேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணுற மிக்ஸி அண்ட் கிரைண்டர் இது இது வந்துட்டு ஒன் டென் வோல்டேஜ் வந்து இந்தியாவில் வந்து கிடைக்கிது ஸோ நீங்கள் இனிஷியலாக வரும்போது வந்து ரெண்டுமே வந்துட்டு கொண்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வரும்போது மிக்ஸி மாத்திரம் தான் ப்ரீத்தி மிக்சி மாத்திரம் தான் நான் கொண்டு வந்தேன் பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேயே வந்து நான் இட்லி தோசை இதுக்கெல்லாம் அரைச்சிக்கிட்டேன் பிறகு இன்னொரு தடவை போகும்போது தான் வந்து நான் கிரைண்டர் வந்துட்டு கொண்டு வந்தேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து வெயிட்டு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெண்டையுமே வந்து கூட கொண்டு வரலாம் பிறகு அதுக்கப்புறம் வந்து முடியலை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து இங்கே இங்கேருந்து அமேசானில் ஆர்டர் பண்ணலாம் பட் ஷிப்பிங் காஸ்ட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிகிட்டே சொல்லலாம் பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜப்பானில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு மொபைல் ஃபோன் நீங்கள் இந்தியாலயே வந்து வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னேன்னா இங்கே வந்து நீங்கள் சிம் கான்ட்ராக்ட் போடும்போது சில சமயம் ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து மொபைல் ஃபோன் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னேன்னா கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் இங்கே வாங்குகிற மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டே நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்துட்டு லேப்டாப்ஸும் வந்து நீங்கள் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம் இங்கே வந்து நிறைய பிராண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் கூட வந்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம க்ளாத்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஜப்பானில் வந்து வெஸ்டர்ன் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் ஏன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய பிராண்ட்ஸு நல்ல குவாலிட்டியான கிளாத்ஸ் வந்து கிடைக்கிது இப்போ வந்து ஃபார் லேடிஸ்க்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் எத்னிக்கு வேறு ஏதாவது வந்து நம்மளோட சாரீ இல்லைன்னு சொன்னால் சுடிதார் இந்த மாதிரி மாத்திரம் வேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி நம்ம பார்ட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற சில பார்ட்டி வேர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து இந்தியாவிலேருந்து மறக்காமல் வாங்கிட்டு வந்துருங்க இங்கே வந்து கிடைக்கிறது கிடையாது அடுத்து வந்து முக்கியமான ஒன்று ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபார்மல் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கொண்டு வர்றதா நல்லது அப்படின்ட்டு வந்து நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஜப்பானில் வாங்குகிற ஃபார்மல் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து தின்னாக இருக்கும் எனக்கு எங்களுக்கு என்னமோ குவாலிட்டி வந்து அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்ட்டு தான் வந்து நாங்கள் சொல்லுவோம் ஸோ எங்களுக்கு வந்து செட் ஆகலை ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து வரும்போது வந்து நாங்கள் இனஃப் நிறைய வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ அதுக்கப்புறம் இனி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ஜப் ஜப்பான் வந்து ஃபோர் சீசன் கண்ட்ரி அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வின்டரில் நீங்கள் வர்றீங்க அப்படிங் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு ஜாக்கெட் மாத்திரம் வந்து வாங்கிட்டு வாங்க இங்கே வந்து வந்து நிறைய வந்து வாங்கிக்கலாம் இங்கே நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் ரொம்ப குவாலிட்டியான ஜாக்கெட்ஸ் வேர்லாம் நிறைய கிடைக்கும் ஸோ அதனால் நிறைய வந்து நீங்கள் வந்து வேர்லாம் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் சம்மர் அல்லது வேறு சீசனில் நீங்கள் வர்றாப்புல இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு யூஷுவல் நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னு சொன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கேயே கிடைக்கிது அங்கேருந்து நிறைய வாங்கிட்டு வர வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் அடுத்து வந்து முக்கியமான ஒன்று என்னடான்னு சொன்னேன்னா பெட்ஷீட்ஸ் இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிற அவ்வளோ குவாலிட்டியான காட்டன் பெட்ஷீட்ஸ் வந்து இங்கே வந்து கிடைக்காது ஸோ டிசைன்ஸும் வந்து நமக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ செட்ஸ் ஆகுது வந்து பெட்ஷீட்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க அடுத்து வந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ காஸ்மெட்டிக்ஸில் பார்த்தோன்னு சொன்னோன்னா நம்ம மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் இது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இங்கே வந்து கிடைக்கிது ஸோ அதை வந்து நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது பட் முக்கியமான ஒன்று என்னடான்னு சொன்னோன்னா இது வந்து லேடிஸ்க்கு ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மறந்து போகாமல் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னு சொன்னோன்னா இங்கே கிடைக்கிற ஃபவுண்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஷேடு வந்து ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒயிட்டாக அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆ ஆடாக தெரியும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்துட்டு இனஃபாக வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க பிறகு அதுக்கப்புறம் நம்ம சோப்பு ஷாம்பு கண்டிஷனர் இந்த மாதிரி பார்த்தேன்னு சொன்னேன்னா இந்தியாவில் கிடைக்கிற கிடைக்கிற பிராண்ட் வந்துட்டு டவ் பேண்டீன் அதுக்கப்புறம் லக்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்லாம் இங்கேயே கிடைக்கிது ஸோ நீங்கள் வந்து பர்ட்டிகுலராக இந்தியன் பிராண்டில் ப்ராண்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் கொண்டு வாங்க இல்லைன்னா அதுவும் கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஓகே அடுத்து வந்து ஷூஸ் எஸ்பெஷலி வந்துட்டு லேடிஸ்க்கு ஒயிட் ஃபுட் அதாவது பாதம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்தியாவிலேருந்து ஷூ வாங்கிட்டு வர்றது நல்லது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொன்னேன்னா இங்கே வந்து வாங்குகிற ஷூஸ் வந்துட்டு ஃப்ரண்டில் வந்துட்டு கொஞ்சம் நேரோவாக இருக்கும் அது நம் ஒய்டாக ஃபுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது வந்து செட் ஆகாது நெயில்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இது நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒயிட் ஃபுட்டு இருக்கிறவங்க வந்து நம்ம ஊரில் இருந்து வந்து ஷூஸ் வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து டியோடரன்ஸ் பார்த்தேன்னு சொன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி கொஞ்சம் மைல்டாக இருக்கும் பட் இப்போ ஜென்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு சொன்னால் இங்கே வந்து ஆக்ஸ் பிராண்ட் வந்து கிடைக்குது மீதி வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸான ப்ராண்ட்ஸ் வந்து நிறைய ப்ராண்ட்ஸ் இங்கே கிடைக்கிறது கிடையாது நீங்கள் பர்ட்டிகுலராக ஒரு ப்ராண்டு யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அடுத்து வந்துட்டு இன்ஃபான்ஸ் வந்து நீங்கள் கூட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்துட்டு இங்கே வந்து பேபி ஃபுட்ஸ் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே வந்து கிடைக்காது ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க வந்து செர்லாக் வந்து சாப்பிட்டு பழகி இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு இங்கே கிடைக்கிற பேபி ஃபுட்ஸ்க்கு வந்து பழகிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால் இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் நம்மளோட குழந்தைங்களோட ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக மறக்காமல் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க பிறகு இங்கே வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எனது பேபி ஃபுட்டு வந்து கிடைக்கிது இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் மீட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பட் பழகுறதுக்கு வந்து மேபி கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம அந்த இனஃப் சப்ளைஸ் வந்து கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் பிறகு அதுக்கப்புறம் வந்து டைப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய பிராண்ட்ஸ் நல்ல குவாலிட்டியில் வந்து கிடைக்கிறதுனால கண்டிப்பாக டைப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க பிறகு அதுக்கப்புறம் வந்து பால் பவுடர் பார்த்தன்னு சொன்னால் இங்கே வந்து ஜீரோ டு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பால் பவுடர் கிடைக்கிது ஸோ அதுவும் வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து பேபி குளோத்ஸ் வந்துட்டு இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸில் இந்தியாவை விட கொஞ்சம் சீப்பாக கூட வந்துட்டு கிடைக்கிது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஸோ இங்கேயே வந்து வந்து வாங்கிக்கலாம் நிறைய வந்துட்டு அங்கேருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது பிறகு அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரிய சில்ட்ரன் வந்து நீங்கள் கூட கூட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம தமிழ் அண்ட் ஹிந்தி இதுக்கெல்லாம் வந்துட்டு புக்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவிலருந்தே வாங்கிட்டு வர்றது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒலிம்பியாட் புக்ஸ் அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ்க்கு உள்ள புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் மறக்காம கொண்டு வந்துருங்க இல்லைன்னு சொன்னேன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கில் கூட நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம் பட் கொஞ்சம் வந்துட்டு ஷிப்பிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னு சொன்னால் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற சாமி ஃபோட்டோ பிறகு அதுக்கப்புறம் வந்து விளக்கு பெரிய விளக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஒரு சின்ன விளக்கு தெரி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் விபூதி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னு சொன்னால் இங்கே வந்து இந்தியன் ஸ்டோரில் வந்து கிடைக்காது ஊதுபத்தி வந்து கிடைக்கிது அப்படின்னு சொன்னோன்னா இப்போ சைக்கிள் பிராண்டு வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு மேபி அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட் இங்கே வந்து அந்த ப்ராண்டு வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் அடுத்ததாக வந்து ஒரு ஆப்ஷனலான ஒரு விஷயந்தான் உமியாகே இப்போ வந்து ஜப்பானில் வந்துட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ரிப்பு போனால் கூட வந்துட்டு நம்ம வந்து சோவ்னியர் வாங்கிட்டு வந்து நம்மளோட கொலீக்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் ஆஃபீஸில் ஸோ இப்போ நீங்கள் வந்து முத முதல்ல வரும்போது வந்துட்டு ஏதாவது ஒரு உமையாக வந்து கொடுக்குறது வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து உருவாக்கும் ஜாப்பனீஸ்க்கு வந்து நம்மளோட ஸ்வீட் அவ்வளோ இனிப்பு வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஸோ அதனால் வந்து ஃபார் சேஃபர் சைடு ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல பிராண்டட் சாக்லேட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் அடுத்து வந்து முக்கியமான ஒன்று இனிஷியல் சர்வைவல் மணி இப்போ வந்து ஜப்பானுக்கு வந்து நீங்கள் டெபுடேஷனில் இந்தியன் கம்பெனியிலேருந்து வர்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அங்கே வந்து மணி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து சர்வைவ் ஆகுறதுக்காக பட் நீங்கள் வந்துட்டு நேராக வந்துட்டு நீங்கள் டைரக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மணி வந்துட்டு நீங்கள் கேரி பண்ணிவிட்டு வர்றது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா டாபிக் வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இஃப் சப்போஸ் நான் ஏதாவது வந்துட்டு மிஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இனி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்